எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாஞ்செடி நடும் முறையை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து உள்ளே மக்கின எருவை போட்டுக்கிறோம். நான் ஏற்கனவே எருவு போட்டிருக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு மம்முட்டி எரு மட்டும் மறுபடியும் போடுறேன். நாட்டு செடிகளுக்கும் இதே குழி அளவு தான், ஆனால் 30 அடி இடைவெளி வேண்டும். குழி எடுத்துட்டு 7 முதல் 20 நாட்கள் வரை அதில் செடி வைக்கக்கூடாது. குழியை நன்கு ஆறப்போட வேண்டும். ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்காக குழிக்குள்ளே கொஞ்சம் மணல் போடுறது பரவாயில்ல. நாங்கள் கொஞ்சம் கோலமாவை மிச்சம் வச்சுருந்ததுனால அதையும் சேர்த்து கலந்து போட்டுட்டோம். ஒட்டுச்செடிகள் 3 வருடத்தில் பலன் கொடுக்க துவங்கும், 30 வருடத்தில் மரங்கள் வயது முதிர்ந்து பழங்கள் குறைந்துவிடும். இதன் மரங்கள் மர வேலைப்பாடுகளுக்கு பயன்படாது, விறகுக்கே பயன்படும். மாஞ்செடிகள் இயல்பா டிசம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை பூக்கும் தன்மை கொண்டவை. அந்த மாதங்களில் பூக்க தொடங்கலைனா 4 லிட்டர் தண்ணீரில் ஒரு பயிர் கற்பூரத்தை கரைத்து ஸ்ப்ரேயர் மூலம் அடிக்கலாம். இப்போ நம்ம நடப்போறது மல்கோவா செடி. அதனோட பேப்பரை மட்டும் கிழிச்சிட்டு அந்த மண்ணு உடையாம குழிக்குள்ள வைக்கணும். ஒட்டுச்செடிகளை அடர் நடவு முறையில் நட்டா செடிக்கு செடி 15 அடி இடைவெளி கொடுத்தால் போதுமானது. உயர் அடர் நடவு முறைன்னு ஒன்று இருக்குது. இதில் இமாம் பசந்த் மற்றும் அல்போன்சா ரகங்களை நடவு செய்யலாம். இதுக்கு இன்னும் இடைவெளி குறைவு. நீல வாக்கில் 9 அடியும் அகல வாக்கில் 6 அடியும் விட்டால் போதுமானது. இந்த முறையில் கவாத்து பண்ணுறது ரொம்ப அவசியம். கவாத்து எப்படி பண்ணணும்னா, 100 சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு கிளையை 20 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டி விட்டுணும். அதிலிருந்து வரக்கூடிய கிளைகள் மறுபடியும் 100 சென்டிமீட்டர் வளர்ந்த பிறகு 20 சென்டிமீட்டர் நிலத்தில் வெட்டி விடணும். இப்படி பண்ணும் பொழுது கிளைகள் அதிகரித்து பழங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மரம் அதிகபட்சம் 8 to 9 அடி உயர அகலத்தை தாண்டாமல் பார்த்துக்கிறது அவசியம். இதுக்காக தான் கவாத்து முறை ரொம்ப முக்கியம். நம்ம வச்சிருக்கிறது ஒட்டுச்செடி. அதில் ஒட்டு பகுதி வந்து மண்ணை விட்டு 1 இன்ச் மேலே இருக்கிற அளவுக்கு மட்டும் குழியை மூடினா போதுமானது. மொத்த செடியும் மூடக்கூடாது. மூடிட்டு நாம்ளே உள்ளே இறங்கி காலால் செடி எங்கேயும் சாயாமல் நல்லா டைட்டாக முடிச்சு விடுறது, அது வேரை சுற்றி மண்ணை இறுகி பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். செடியை வச்சதுக்கப்புறம் அதை சுற்றி மேல் மண்ணை அள்ளி உள்ளே கொட்டணும். மேல் மண்ணில் தான் சத்து அதிகமாக இருக்கும். குழி எடுத்த அதே மண்ணை குழிக்குள்ளே போட்டு மூடும்போது அதில் ஒன்றும் பெருசாக சத்துக்கள்லாம் இருக்காது. நாட்டு செடிகள் 5 முதல் 6 வருடத்தில் பழம் கொடுக்க துவங்கும், 50 வருடத்தில் மரங்கள் வயது முதிர்ந்து பழங்கள் குறைந்துவிடும். இதன் மரங்கள் வேலைப்பாடுகளுக்கு பயன்படும். அடுத்தது, பெரும்பாலும் மாஞ்செடிகள் நீர் வசதி இல்லாத இடங்களில் வைக்கலாம், ஏன்னா அது வளர்ச்சி தாங்கி வளரக்கூடியது. அதுக்கும் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பைப்பையும் மண்ணோட உள்ளே வச்சு புதைச்சிட்றோம். டைரெக்டாக செடிக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த பைப்புக்குள்ளேயும் கொஞ்சோண்டு பைப்பு நிரம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடிட்டோம்னா நேரடியாக வேர் பகுதி இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிற மண்ணுக்கு தண்ணி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி. இந்த அமைப்பு வறட்சி காலத்தில் மாஞ்செடிக்கு குறைஞ்சபட்ச தண்ணியை கொடுத்து உயிர் காப்பாற்றுறதுக்கு உண்டான வேலையை செய்யுது. ஒட்டுச்செடிகளுக்கு 2 அடி நீள அகல ஆழம் என்கிற அளவில் செடிக்கு செடி 20 அடிகள் இடைவெளியில் குழி எடுத்துக்கணும். எந்த மரச்செடியாக இருந்தாலும் இந்த மாதிரி பைப்பு வச்சு நடுறது சிறந்தது. நன்றி.